வணக்கம். வாழ்க சுகமுடன் நிகழ்ச்சிக்கு உங்கள் எல்லாரையும் நான் திரும்ப வரவேற்கிறேன். ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு சபையில் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தேன். கரெக்டாக சொல்லணும்னா 2017 வருஷம் பிப்ரவரி மாதம் இப்போ அந்த சபையில் நான் வந்து இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் வல்லமையை குறித்து நான் வந்து பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ அந்த பிரசங்கம் வந்து கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் போச்சு. பிரசங்கம்லாம் முடிஞ்ச பிறகு யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்து ஆராதனை முடிஞ்ச பிறகு, சர்ச் சர்வீஸ் முடிஞ்ச பிறகு சுகத்திற்காக மற்ற விஷயத்துக்காக ஜெபம் பண்ணுறதுக்கு வருவாங்க நிறைய பேர். ஸோ அந்த மாதிரி நான் வந்து ஒவ்வொருத்தருக்காக ஜெபம் பண்ணிகிட்ருக்கேன் சர்வீஸ் முடிஞ்ச பிறகு. அப்போ வந்து ஒரு சின்ன பொண்ணு வந்தா, அவளுக்கு வந்து ஒரு 15-14 வயசு தான் இருக்கும். அவள் வந்து நின்னா, அவள் கூட அவங்க அம்மா வந்திருந்தாங்க. ஸோ அந்த பொண்ணு என்னை பார்த்த உடனே ஸ்மைல் பண்ணா, என்னை பார்த்து அழகாக சிரிச்சா. இன்னும் கூட எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அவனை பார்த்து ஸ்மைல் பண்ணோன்னு அவட்ட கேட்டேன், உனக்கு என்னம்மா பிரச்சனை, உனக்கு எதுக்காகம்மா நான் ஜெபம் பண்ணணும் அப்படின்னு நான் கேட்கும் பொழுது அவ உடனே சொன்னால், ஆனால் எனக்கு வந்து என்னுடைய யூட்ரஸ் கர்ப்பப்பையில் வந்து ஒரு கட்டி டியூமர் இருக்குதுன்னு டாக்டர் சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி நாங்கள் கண்டுபிடிச்சோம். இந்த டியூமர் இருக்கிறதுனால தொடர்ந்து அவளுக்கு வந்து வலி இருந்துக்கிட்டே இருக்குமா. ஸோ அவள் என்கிட்ட என்ன சொன்னான்னா, இந்த வழினால என்னால் நான் வந்து ஸ்கூலுக்கே போக முடியலண்ணே. பிப்ரவரி மாதம் ஆயிடுச்சு, நான் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன், போர்டு எக்ஸாம் எழுதணும் இன்னும் 2 மாதத்தில், ரிவிஷன் எக்ஸாம்லாம் நடந்துகிட்ருக்கு ஸ்கூலில், ஆனால் என்னால் போக முடியல ஸ்கூலுக்கு. கடந்த ஒரு 40-45 நாளாக நான் ஸ்கூலுக்கே போகலண்ணே அப்படின்னு நான் அவள் சொன்னான். அப்புறம் நான் கேட்டேன், அப்புறம் எப்படிமா இன்னைக்கு நீ வந்த அப்படின்னா, நான் வந்து பெயின் கில்லர்ஸ் எடுத்துக்கிட்டே இருப்பேன், அந்த வழி தெரியாமல் இருக்கிறதுக்கு டாக்டர் நிறைய மாத்திரைலாம் கொடுத்துருந்தாரு. ஸோ அந்த மாத்திரையெல்லாம் நான் சாப்பிட்டுட்டே இருப்பேன், அந்த மாத்திரையை சாப்பிட்டாலும் எனக்கு வந்து வலி எடுக்கும். ஸோ நான் வீட்டில் போய் எங்கள் அம்மாட்டலாம் சொல்லுவேன், அம்மா வலிக்கிறதுனால அவங்க நம்ப மாட்டாங்க, இப்போ சும்மா சொல்கிறா போல் ஸ்கூலில் கட் அடிக்கிறதுக்கு, ஏன்னா எப்படி பெயின் கில்லர் எடுத்தால் வலி எடுக்கும். ஆனால் அவள் சொன்னால், நான் அந்த மாத்திரை சாப்பிட்டாலும் எனக்கு பயங்கரமாக வலிக்கும், பெயின் கில்லர்ஸால் கூட எதுவுமே பண்ண முடியல, அந்த வலியை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ எப்படிமா நீ இன்னைக்கு சபைக்கு வந்த அப்படின்னு நான் கேட்கும் பொழுது அவள் சொன்னால், என்னோடய ஃப்ரெண்டு வந்து இந்த சர்ச்சுக்கு வராங்க. ஸோ அவள் சொன்னால், நீ வந்து இந்த கண்டிப்பாக வா, சண்டே சர்வீஸ்க்கு வா, உனக்கு ஏசு கிறிஸ்து சோகம் கொடுப்பாரு அப்படின்னு என்னை கூப்பிட்டுட்டு வந்தானே அப்படின்னு. இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ஏசு கிறிஸ்துவை அறியாத ஒரு குடும்பத்திலேருந்து வரா. அவங்க வந்து கிறிஸ்தவர்கள் கிடையாது, ஏசு கிறிஸ்துனா யாருன்னு தெரியாது. ஆனால் அவள் ஃப்ரெண்டு வந்து, நீ வாமா, நீ வா, நீ ஸ்கூலுக்கு வா, சரி சர்ச்சுக்கு வா, கண்டிப்பாக உனக்கு சோகம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னோடனே அந்த பொண்ணு அவங்களோட அம்மா ரெண்டு பேரும் வந்துட்டாங்க. ஸோ இந்த கதையெல்லாம் அவன்கிட்ட சொல்லி முடிச்ச பிறகு நான் அவட்ட கேட்டேன், ரொம்ப நார்மலாக நின்றுட்டு இருந்தா, எந்த ஒரு அறிகுறியுமே இல்லை. இப்போது சாதாரணமாக ஒருத்தருக்கு ரொம்ப வயிறு வலிக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களாம் நிற்க கூட முடியாது, நின்று ஸ்டெடியாக நின்று பேசவே முடியாது. ஆனால் ரொம்ப நார்மலாக நின்று ரொம்ப நார்மலாக என்கிட்ட எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணிகிட்டு இருந்தான். ஸோ நான் கேட்டேன், ஏம்மா உன்னை பார்த்தா வந்து எந்த வலியும் இருக்கிற மாதிரியே தெரியலம்மா, நல்லா இருக்கிற மாதிரி தானம்மா இருக்கிற, நீ பார்த்தனா நல்லா சிரிச்ச, நல்லா இருக்கியம்மா அப்படின்னு ஒன்று. அவள் ஒரு விஷயம் சொன்னான், நான் இந்த சர்ச்குள்ளே நுழையும் பொழுதே எனக்கு வந்து சுகம், நான் வந்து அந்த வலி எனக்கு இல்லை, கம்ப்ளீட்டாக நார்மலாக தான் இருந்தேன், நீங்கள் பிரசங்கம் பண்ணுறது முழுசாக நான் உட்காந்து கேட்டுட்ருந்தேன், எனக்கு எந்த வலியும் இல்லை அப்படின்னா. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆச்சு நான் பிரசங்கம் பண்ணி முடிக்கிறதுக்கு. அவள் அந்த ஃபுல் பிரசங்கத்துக்கும் என்ன பண்ணான்னா, உட்காந்து கேட்டிருக்கா, எந்த வலியும் இல்லை அப்படின்னா. உடனே நாங்கள் அம்மா பார்த்து கேட்டேன், பாருங்கம்மா உங்கள் பொண்ணு இப்படி சொல்கிறா அப்படின்னோட அவங்க அம்மா சொல்கிறாங்க, இது மாதிரி என் பொண்ணு இருந்ததே இல்லைங்க, அவள் வந்து எப்போவுமே வலிக்குதுன்னு தான் சொல்லுவாள், ஆனால் இங்கே வந்தோடனே உள்ளே வந்தோடனே வலி இல்லைன்னு சொல்கிறா, எனக்கே தெரியல, இயேசு வந்து சுகம் கொடுப்பான்னு சொன்னாங்க, அதை நம்பி தான் நாங்கள் வந்தோம், இப்போ வந்து அவள் பார்த்தீங்கன்னா வலியே இல்லைன்னு சொல்கிறா, எனக்கு என்ன சொல்கிறனே தெரியல அப்படின்னாங்க. உடனே நான் அந்த அம்மா அப்பா சொன்னாம்மா, உங்கள் பொண்ணு இந்த சபைக்குள்ளே வரும்பொழுதே அவள் சுகமாயிட்டா, தேவனுடைய கரம் அவளை தொட்டுருச்சு, இப்போ நான் ஜெபம் பண்ணணும்னு அவசியமே இல்லாமா, அவள் சுகமாயிட்டா, ஏன்னா நீங்கள் வந்து நம்பிக்கையோடு வந்தீங்க, இயேசு சுகம் கொடுப்பான்னு நம்பிக்கையோடு வந்தீங்க. ஸோ நாங்கள் நம்பிக்கையோடு வந்தவங்க யாருமே வந்து வெக்கப்பட்டு போனதே இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை பார்த்து சொன்னேன், பாப்பா நீ வந்து நல்லா இருக்கிற, உனக்கு எதுவும் கிடையாது, நீ போய் திருப்பி ஸ்கேன் எடு, உன் யூட்ரஸ் ஸ்கேன்லாம் எடு, எடுத்துகிட்டு பாரு, ஒன்றுமே இருக்காது அப்படின்னு சொல்லி அவளை வந்து ப்ளஸ் பண்ணி நான் அனுப்பி விட்டுட்டேன். ஒரு 2 நாள் கழித்து, அது ஞாயிற்றுக்கிழமை நடக்குது, ஒரு 2 நாள் கழித்து டியூஸ்டே காலையில் நான் வெளியூருக்கு ஒரு வேலையாக போயிட்டுருக்கேன். காலையில் ஒரு 8 மணிக்கு எனக்கு கால் வருது, நான் காரில் போயிட்டுருக்கேன், சடனாக கால் வருது. யார்கிட்ட இருந்துன்னு பார்த்தீங்கன்னா, அந்த எந்த சர்ச்சில் நான் பிரசங்கம் பண்ணணும் சண்டே, அந்த சர்ச்சோட பாஸ்டர் வந்து எனக்கு கால் பண்ணார். நான் காலை ஃபோனை பார்த்துட்டு, என்னடா ஒரு காலை 8 மணிக்கு அடிக்கிறாரு, ஏதோ ரொம்ப அர்ஜெண்ட்டாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபோன் எடுக்கிறேன். எடுத்தோடனே அந்த பாஸ்டர் என்னை பார்த்து சொல்கிறாரு,
பிரதர், நீங்கள் இந்த மாதிரி சண்டே வந்தீங்க, ஒரு ஒரு சின்ன பொண்ணு வந்தால் ஞாபகம் இருக்கா, அவளுக்கு வந்து யூட்ரஸில் கட்டி இருக்குன்னு சொன்னா? ஆமாம் பாஸ்டர், ஞாபகம் இருக்குன்னா, அந்த பொண்ணு வந்து நேற்று போய் ஸ்கேன் எடுத்திருக்காங்க, ஸ்கேன் எடுத்துகிட்டு வந்து எங்ககிட்ட சொன்னாங்க அந்த கட்டி வந்து சுத்தமாக இல்லை, எல்லாமே நார்மலாக இருக்குது அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாங்க அப்படின்றது வந்து எங்ககிட்ட ரொம்ப சந்தோஷமாக சொல்லிட்டு போனாங்க. அவர் நார்மலாக இருக்காளாம், அது அதை சொல்கிறது தான் உங்களுக்கு கால் பண்ணேன் அப்படின்னு சொன்னார் அந்த பாஸ்டர். இது கேட்டவுடனே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு 15 வயசு பொண்ணு யூட்ரஸில் கட்டியோட வாழ வேண்டிய வயசு, இந்த வயசில் நல்லா ஓடி ஆடி இருக்கணும், நல்லா ஸ்கூலுக்கு போகணும், சந்தோஷமாக இருக்கணும், ஆனால் யூட்ரஸில் கட்டினால அவளால் எதுவுமே சரியாக செய்ய முடியல, பாருங்கள், படிக்க முடில, போர்டு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண முடியல, அவள் லைஃப் நார்மல் லைஃபே வந்து பாதிக்கப்பட்டுச்சு. ஆனால் அவள் இயேசுவை நம்பி வந்தாள், இயேசு கண்டிப்பாக சோகம் கொடுப்பான்னு நம்பி வந்தாள். அவளுக்கு இயேசுனா யாருனே தெரியாது, ஒரு கிறிஸ்துவை அறியாத குடும்பத்தில் இருந்து வந்தவங்க, அவங்க அம்மாவும் கூட வந்தாங்க, என் பொண்ணுக்கு சோகம் கிடச்சா போதுங்க, இந்த இயேசாமி சோகம் கொடுப்பான்னு சொல்கிறாங்க அப்படின்னு நம்பி வந்தாங்க. நம்பி வந்தாங்க, நிச்சயமாக அவங்க வைக்கப்பட்டு போகல, அன்றைக்கே உடனடியாக சோகம் நடந்துச்சு. இங்கே ஒரு விஷயம் நீங்கள் கவனிச்சிருக்கணும், நான் சொன்ன இந்த கதையில் நீங்கள் ஒரு விஷயம் கவனிச்சிங்கன்னா தெரியும், நான் அந்த பொண்ணு மேலே கை வச்சு ஜோம் பண்ணவே இல்லை. அந்த பொண்ணு உள்ளே வர நான் பிரசங்கம் பண்ணிகிட்ருக்கேன், நான் எதை பிரசங்கம் பண்ணிகிட்டு இருந்தேன்னா, அன்றைக்கி இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது, இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் வல்லமையை தான் நான் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருந்தேன். எப்படி இயேசு கிறிஸ்து வந்து ஒரு செத்துப்போன காரியம், ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயத்தை வந்து உயிர்த்தெழ வைப்பார், திரும்ப கொண்டு வருவார், அதுக்கு வந்து ஒரு புதிய பலனை கொடுப்பார், புதிய ஆற்றலை கொடுப்பார், ஒரு புதிய நம்பிக்கையை கொடுப்பார்ன்றது தான் நான் இன்றைக்கி பிரசங்கம் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இந்த வார்த்தைகள் அந்த பொண்ணு கேட்டவுடனே அவளுக்குள்ளே இருக்கிற விசுவாசம் வேலை செஞ்சு ஆண்டவருடைய சுகத்தை வந்து அவளே பெற்றுக்கொண்டாள். வேதத்தில் கூட பார்த்தீங்கன்னா அநேகர் வந்து இயேசு கிறிஸ்து கிட்ட வராங்க, கிட்ட வந்த உடனே அவங்க விசுவாசத்தினால் அவங்களுக்கு சுகத்தை பெற்றுக்கொள்கிறாங்க. அதே போல் தான் அன்றைக்கி ஆச்சு பாருங்களேன். ஏன்னா இயேசு கிறிஸ்து கிட்ட மட்டும்தான் உயிர்த்தெழுதின் வல்லமை இருக்குது. அவரை நம்பும் பொழுது நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் செத்துப்போன காரியங்கள், ஒன்றும் இல்லாத காரியங்கள், முடியாத காரியங்கள் எல்லாமே திரும்ப நடக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய சரீரத்தில் வந்து ஏதாவது ஒரு அவயத்தில், ஏதாவது ஒரு பாட்டில் வந்து சரியாக வேலை செய்யலை அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்கிறாங்களா? நிச்சயமாக நான் சொல்கிறேன், அந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் வல்லமை வரும், அதை தொடும், நிச்சயமாக அந்த பாட்டு அந்த ஆர்கன் வந்து திருப்பி ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா இயேசு கிறிஸ்து வந்து வெறும் வந்து ஒரு சாதாரண தெய்வம் கிடையாது, பாருங்களேன், அவர் வல்லமைக்குள்ள உள்ள தெய்வன். நம்ம எல்லாரும் சிருஷ்டித்தவர் அவர் தான், நம்ம உடம்பில் இருக்கிற ஒவ்வொரு செல்லும் அவருக்கு தெரியும், ஏன்னா ஒவ்வொன்றையும் அவர் தான் வந்து உண்டாக்குனார். ஸோ ஒவ்வொரு ஆர்கனும் நல்லா வேலை செய்யணும் அப்படின்றது தான் அவரோட சித்தம். இன்றைக்கி நீங்களும் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு உங்களுக்கு எதாவது பிரச்சனை இருக்கலாம், சில பேருக்கு கிட்னியில் ப்ராப்ளம் இருக்கலாம், சில பேருக்கு இருதயத்தில் ப்ராப்ளம் இருக்கலாம், சில பேருக்கு பிரெயினில் ஏதாவது ப்ராப்ளம் நான் டாக்டர் சொல்லியிருக்கலாம், உங்கள் உடம்பில் எங்கே ப்ராப்ளம் இதெல்லாம் சொல்கிறேன், சில பேருக்கு ஸ்பைனில் முதுகில் உங்களுக்கு டிஸ்க்லிப்பு கம்ப்ரெஷன் அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்கலாம், எந்த உறுப்பில் விச் எவர் பார்ட் ஆஃப் யுவர் பாடி எந்த இடத்துல வந்து பிரச்சனை இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் வல்லமை உங்களை தொடும் என்பதை விசுவாசிங்க. நான் சொல்கிறேன் இன்றைக்கி நிச்சயமாக அதை உங்களுக்கு தொட்டு கொண்டு இருக்குது. இந்த சாட்சியை கேட்கும் பொழுதே நீங்கள் நிறைய பேர் சுகமாயிட்டீங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்க, நீங்கள் திரும்ப பழைய மாதிரி வெற்றியான வாழ்க்கையை வாழ போகிறீங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தோல்வியை மட்டும்தான் நீங்கள் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமாக நான் சொல்கிறேன், இதுக்கப்புறம் நீங்கள் வெற்றியை தான் பார்க்க போகிறீங்க. ஏன்னா நல்ல சுகத்தை தேவன் கொடுக்குறார், நம்புங்க. எப்படி இந்த சின்ன பொண்ணோட யூட்ரஸில் இருந்த கட்டி மறைஞ்சு போச்சோ, அதே போல் உங்களுக்கும் நல்ல சுகம், நல்ல ஆரோக்கியம் உண்டாகும். தேவன் உங்களோட எப்பொழுதும் இருக்கிறார், கர்த்தரோட ஆசீர்வாதம் உங்கள் மேலே எப்பொழுதும் இருக்குது. நீங்கள் பாக்கியவான். உங்களுடைய சாட்சிகளை எங்களுக்கு இமெயில் பண்ணுங்கள், நிச்சயமாக உங்களுக்கு நடந்த அற்புதத்தை நாங்கள் கேட்க ரொம்ப ஆவலோடு இருக்கிறோம். நீங்கள் நல்லா வாழ்ந்து சுகமாக இருக்கிறது மட்டும்தான் தேவனுடைய சித்தம். காட் பிளெஸ் யூ. திரும்ப உங்களை நான் இன்னொரு வாழ்க சுகமோட நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.